ஏன்னா நம்ம சொல்கிறத விட விவசாயி உங்களுக்கு நேராக சொல்கிறப்போ அதோட நன்மை தீமைகள் உங்களுக்கே தெரியும். கோசாலைக்கு அனுப்புகிறோம், கிட்டத்தட்ட ஒரு 200 மூட்டை இன்றைக்கு ஆடு இந்த இது நம்ம அனுப்பிச்சுடுறோம். பார்த்திங்கன்னா ரெகுலர் பார்ட்டி இவங்கெல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. நம்ம முதல்ல ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான பொருளை பார்க்கலாம். இப்போ அதாவது தீவனங்களில் வந்து மிக முக்கியமான ஒரு பொருள்னு சொல்கிற சோயா புண்ணாக்கு பருத்தி கொட்டை அரைச்சது, இது நார்மலாக எல்லா பக்கம் இருக்கிறது. மாடு அந்த வயிறு ஃபில்லாகிறதுக்கு வேண்டியது பண்ணுறது. நம்ம இப்போ கரண்ட் மார்க்கெட் ரேட் 34 போட்டுட்ருக்கோம். 45 கிலோ பேக்கில் வந்துட்டுருக்கு. நல்லா ஆயில் கண்டென்ட், ஆயில் சீட். பருத்தி புண்ணாக்கு நல்ல நயம் குவாலிட்டி, கிட்டத்தட்ட 34 வருது இதோட ரேட். 50 கிலோ பேக்கிங்கில் வருது. அதுலேயே இன்னொன்று, இதுவும் 34 தான், இது ஒரு குவாலிட்டி வச்சுருக்கோம். இது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டங்க. பார்த்துட்டிங்கன்னா இது உங்களுக்கு மரவள்ளி மாவு. ஒரு 40 கிலோ பேக் வந்து உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 பொருட்கள் நம்மக்கிட்ட, தரமான பொருட்கள், எல்லா விதமான மாட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் நம்மக்கிட்ட இருக்குது. கடந்த ஒரு 4 வருஷமாக கேட்டில் ஃபீல்டில் எல்லா பொருளுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பசுமை விவசாயத்துலேருந்து நம்மளோட பொருட்களை காட்சிப்படுத்துன்னு கேட்டிருந்தாங்க. அது சம்மந்தமாக நம்ம கடைக்கு வந்திருக்காங்க. அது சம்மந்தமாக நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஒரு 4.5 வருஷமாக பார்த்தோன்னா விவசாயிகளுக்கு தொடர்ந்து குறைந்த விலையில் தரமான பொருட்களை தொடர்ந்து எல்லா பக்கமும் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லும் டெலிவரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 பொருட்கள் நம்மக்கிட்ட, தரமான பொருட்கள், எல்லா விதமான மாட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் நம்மக்கிட்ட இருக்குது. ஒரு விவசாயி நம்மக்கிட்ட வந்தாங்கன்னா அவங்க மாட்டுக்கு தேவையான என்ன மாட்டு தீவன பொருட்கள் தேவைன்னா நம்மளை தொடர்பு கொண்டால் உடனே அவங்க வீட்டுக்கு, அவங்க அட்ரஸ்க்கும் சொல்கிறதுக்கு அனுப்பிச்சுடுவோம். கிட்டத்தட்ட நாங்கள் கன்னியாகுமரி, நாகர்கோவில், தருமபுரி, எந்த லொக்கேஷனாக இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட ஒரு 100 to 130 ரூபாய்க்கு அவங்க இடத்துக்கே டெலிவரி பண்ணுற மாதிரி ஒரு சேவை மனப்பான்மையோடு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம பொருட்களை பார்க்கலாம் வாங்க. நம்ம முதல்ல ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான பொருளை பார்க்கலாம். இப்போ அதாவது தீவனங்களில் வந்து மிக முக்கியமான ஒரு பொருள்னு சொல்கிற சோயா புண்ணாக்கு ரீட்டெயிலில் யாருக்கிட்டையும் பெரும்பகுதி இருக்காது. கிட்டத்தட்ட 45% புரதம் வருது. கோழி, மாடு, ஆடு, கோழி எல்லாத்துக்குமே இதுதான் ஒரு அடிப்படையான ரா மெட்டீரியல்னு சொல்கிறதோட கிங்கே வந்து உங்களுக்கு இந்த சோயா புண்ணாக்கு தான். மக்காச்சோளம், சோயா புண்ணாக்கு, இது ரெண்டும் தான் அடிப்படையான பொருள். இந்த சோயா புண்ணாக்கு பெரும்பகுதி யாருமே ரா மெட்டீரியலாக தர்றதில்ல. நம்ம அதை அப்படியே நம்ம இப்போ ஃபார்மர் ஒரு மூட்டை கேட்டாலும் 50 கிலோ மூட்டை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் நம்ம அதை டெலிவரி கொடுத்துட்றோம். ஒரு பேக் 50 கிலோ பை வரும். பொருள் பாருங்கள் எப்படி, இதுதான் சோயா புண்ணாக்கு. இந்த ஐட்டம் இது பண்ணுறோம். 45% ப்ரோட்டீன் இதில். அடுத்தது பருத்தி கொட்டை அரைச்சது, இது நார்மலாக எல்லா பக்கம் இருக்கிறது. மாடு அந்த வயிறு ஃபில்லாகிறதுக்கு வேண்டி இது பண்ணுறது. பருத்தி கொட்டை, இது நம்ம இப்போ கரண்ட் மார்க்கெட் ரேட் 34 போட்டுட்ருக்கோம். 45 கிலோ பேக்கில் வந்துட்டுருக்கு. நல்லா ஆயில் கண்டென்ட், ஆயில் சீட் நல்லாயிருக்கும். பார்த்திங்கனாவே தெரியும். 45 கிலோ பேக் பேக் பண்ணி எங்கே சொன்னாலும் அனுப்பிச்சுட்ருவோம். பருத்தி புண்ணாக்கு நல்ல நயம் குவாலிட்டி, கிட்டத்தட்ட 34 வருது இதோட ரேட். 50 கிலோ பேக்கிங்கில் வருது. அதுலேயே இன்னொன்று, இதுவும் 34 தான், இது ஒரு குவாலிட்டி வச்சுருக்கோம். இது நல்ல கரையிற தன்மை இருக்குது. சில கஸ்டமர் இதை லைக் பண்ணுறாங்க. நல்லா கரையணும், கொஞ்சம் நல்லா ஸ்மெல்லாக இது நல்லா இருக்குது. இது கொஞ்சம் ஆயில் பர்சன்டேஜ் கம்மி, ஆனால் ப்ரோட்டீன் அதை விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அந்த இது இருக்குது. இது நம்ம இந்த நாட்டுக்கோழி இது சுகுணம் பெட்டரான ஐட்டம். ஒரு பேக் கேட்டால் இதுவும் போட்டு விடலாம். இது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டங்க. பார்த்துட்டிங்கன்னா இது உங்களுக்கு மரவள்ளி மாவு. ஒரு 40 கிலோ பேக் வந்து உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா 900 ரூபா காஸ்டிங் வருதுங்க. அதாவது இது உங்களுக்கு மாவு சத்து அதிகமாக இருக்குது. அதனால் இது என்னென்னா உங்களுக்கு பாலோட தன்மை அதிகமாக இருக்குது. வாட்டர் லெவல் ஏற்றி கொடுக்கும். உங்களுக்கு பால் ஏறணும்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு நல்லாவே ஒரு ஒரு சப்போர்ட்டிவான ப்ராடக்டாக இருக்கும். இது சோயா பொட்டுங்க. 20 கிலோ பேக் 570 அந்த ஆவரேஜ் வருது. இது ஆடு, மாடு இது எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். இதுவும் ப்ரோட்டீன் வந்து ஒரு 15% வரைக்கும் உங்களுக்கு இருக்குது இந்த ஐட்டத்தில். இது ஆட்டு தீவனம், பெல்லட் வைஸ். இது வைகைன்னு நினைக்கிறேன் கம்பெனி நேம். இது நம்ம லோக்கலில் போட்டிருக்கோம். இந்த பெல்லட் நல்லா சிறுசாக இருக்குங்காட்டி, இப்போ வீட்டில் ஒரு 5 ஆடு வச்சுருப்பீங்க, 10 ஆடு வச்சுருப்பீங்க, அவங்களுக்கு இது ஒரு பெனிஃபிஷியலான ஐட்டமாக இருக்கும். ரெண்டாவது, நம்ம மார்க்கெட்லேயே சீப்பான ரேட்டில் உளுந்தும் பொட்டு கொடுத்துட்ருக்கோம். 1100 50 கிலோ பை. நல்ல பொருள், எந்த ஒரு இதுவும் இல்லாது 1100. அதுக்கப்புறம் துவர பொட்டு வச்சுருக்கோம்.
இது 1420 வருது, நல்லா குரணையோடவே இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். இது 1420ங்க. அப்புறம் புண்ணாக்கு வெரைட்டி கிட்டத்தட்ட எல்லாமே இருக்குது, எக்ஸ்பிளர் புண்ணாக்குலேருந்து, அதுக்கப்புறம் இது தேங்காய் புண்ணாக்கு, இதெல்லாம் ஐட்டம் வச்சுருக்கோம். இது தவுடு 14.50 ரூபா வருது, கருக்கா தவுடே உங்களுக்கு 40 கிலோ பேக் போடுறோம் கருக்கா தவுடு. மெயினாக உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் சொல்லி ஆகணும், இது நாங்கள் ஓனாக ஆரோக்கியம் ஃபீட்ஸ் அப்படின்னு சொல்லி நாங்களே எங்கள் சொந்த பேரில் இந்த தீவனம் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது இது என்னென்னா, நம்ம ஒரு பெரிய ஒரு பெல்லட்டோடவோ அப்படி ஒரு பெரிய காம்படிஷன்லாம் இல்லைங்க, நம்ம என்னென்னா ஒரு நார்மலான ஒரு தீவனம், ஒரு தவிடு போடுற கஸ்டமர் ஒரு மாட்டுக்கு ஒரு ஒரு 10 பொருள் சேர்ந்து கொடுக்குறப்ப மாடு கொஞ்சம் ஆரோக்கியமாக சாப்பிடும், உங்களுக்கு அதுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கொஞ்சம் சேர்ந்து வருங்க. இப்போ ஒரு தவிடு போடுற இடத்துல நம்ம இதை மாற்றுறப்ப ஒரு 1.5 லிட்டர்லேருந்து 1 லிட்ரு வந்து பால் சேர்ந்து வரும். இதில் நம்ம பருத்தி கொட்டை, மக்காச்சோளம், மரவள்ளி மாவு, பொட்டு வெரைட்டி, சால்ட்டு, ஈஸ்ட்டு, இந்த மாதிரி அந்த மாட்டுக்கு எது இதெல்லாம் நன்மையாக தேவைப்படுதோ அது அத்தனையுமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு சரி விகிதமாக இருக்கும், ஒரு 6 லிட்ரு கறக்கிற மாட்டுக்கு நம்ம இது கொடுக்கறது வழியாக மாட்டோட ஆரோக்கியத்தை நம்ம ஸ்பாயில் பண்ணாமல் ஓரளவுக்கு பார்க்க முடியும். ஏன்னா ஒன்று நம்ம பெல்லட்டுக்கு போயிடும், இல்லாட்டி ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு அரிசிக்கு போயிடும். ஆனால் அதை தாண்டி நம்ம இந்த மாதிரி ஒரு பொருள் கொடுக்குறப்ப உங்களுக்கு மாட்டோட ஆரோக்கியம் தொடர்ந்து ஒரு பேலன்ஸ்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வேண்டி இது பண்ணலாம். ஒரு 6 லிட்ரு கறக்கிற விவசாயிகள் கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு பை வாங்கணும், வாங்கி நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்க்கணும். யூஸ் பண்ணுறது வழியாக உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 6 லிட்டர்லேருந்து 1 லிட்ரு பால் சேர்ந்து வரும். ரெண்டாவது காஸ்டிங் பார்த்திங்கன்னா, இது நம்ம 45 கிலோ போய் வெறும் 1000 ரூபாய்க்கு தான் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட தவிட விட ஒரு 2 ரூபா 3 ரூபா சேர்ந்து தான் வரும், வேறு ஒன்றும் பெரிய காஸ்டிங் வராது. நீங்கள் எங்கே சொன்னீங்கன்னாலும் ஒரு பேக்லேருந்து உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒரு 10 மாடு 15 மாடு வச்சுருக்க பண்ணையாளர்களுக்கு இதை நம்ம கொடுக்குறோம். இப்போ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நேரத்துக்கு 1.5 லிட்டர்லேருந்து 1 லிட்ரு அவங்களுக்கு பால் ஏறி இருக்குதாகவும், தீவன செலவில் கணிசமாக ஒரு மாதத்துக்கு ஒரு 3 ரூபாயிலேருந்து 5 ரூபா வரைக்கும் குறையிறதாகவும் நமக்கு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, வெறும் தவிடு மட்டும் கொடுக்குறப்போ உங்களுக்கு அது வெறும் ஒரு ஃபைபராக தான் ஆக்ட் ஆகுது. அப்போ உங்களுக்கு என்னென்னா அது வெறும் சாணி கெட்டியாக போடுறதுக்கு தான் இது வருது, வேறு அதில் உங்களுக்கு வேறு எந்த ஒரு சத்துமானமும் இல்லை. அதுவே உங்களுக்கு ஒரு 18 ரூபாய்க்கு ரேட் வந்துருக்கு. அப்போ இது ஒரு நம்ம ஒரு 21-22ங்கிறப்ப நமக்கு அது பெரிய ஒரு காஸ்டிங் வராது. மக்காச்சோளம் பார்த்துட்டிங்கன்னா நம்மளோடது நல்ல ஒரு குவாலிட்டி, உங்களுக்கு எந்த தூசு இதெல்லாம் பெருசாக வராது. உங்களுக்கு குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லலாம், அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லா ஃபைனாக இருக்கும். இது வந்து நமக்கு கேஜி ஒரு 25-26 இந்த ஆவரேஜ் வருது. இதுலேயே நம்ம இந்த மிஷினரியில் கிரைண்ட் பண்ணுறோம், பர் அவர் ஒரு 300-400 கிலோ வரைக்கும் அவுட்புட் வருது. இந்த மிஷினில் அரைச்சி நம்ம இந்த மாதிரி மக்காச்சோளம் மாவா, மாடுகளுக்கு மாவு சத்து அதிகம் இருக்க பொருள், உங்களுக்கு இதில் ஒரு மாட்டுக்கு ஒரு நேரத்துக்கு ஒரு 1/2 கிலோலேருந்து 1/4 கிலோ கொடுக்குற வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு அவுட்புட் இருக்கும், நல்ல ஒரு ஃபைன் குவாலிட்டி. பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கலப்படமும் இல்லாத பொருள். இன்றைக்கி இந்த லோட் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பாலக்காடில் இருக்க ஒரு கோசாலைக்கு அனுப்புகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 200 மூட்டை இன்றைக்கி ஆடு இந்த இது நம்ம அனுப்பிச்சுட்றோம். பார்த்திங்கன்னா ரெகுலர் பார்ட்டி இவங்கெல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. நம்ம தீவனத்தை பார்த்தோம், அதே மாதிரி இது ஒரு அற்புதமான பொருள், உயர் புரதம் இருக்க ஒரு சூப்பரான ப்ராடக்ட். என்னென்னா இந்த கடலை புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கில் எக்ஸ்பெல்லர், இது வந்து என்னென்னா உங்களுக்கு ஆயில் கண்டென்ட் இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனால் ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹை ப்ரோட்டீன் ஐட்டம். இதுவும் நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கலப்படமும் இருக்காது. பாருங்கள், ஒரு பீஸ் வேணால் நான் சாப்பிட்டும் கூட காட்டுறேன், ரொம்ப எக்ஸலண்ட்டான ஐட்டம். ரேட் பார்த்திங்கன்னா 53 வருது பர் கேஜி. இதுவும் ஒரு 50 கிலோ பேக் ஒன்று கூட நம்ம போட்டலாம். இந்த மிஷினரிஸில் தான் இது பண்ணுறாங்க, எக்ஸ்பெல்லர் மிஷினரிஸ், இதிலேருந்து போட்டு டைரெக்டாக எடுத்து கொடுக்குறோம். இந்த மில்லுலேயே ஒரு மாதத்துக்கு ஒரு 3 டன் ப்ரொடக்ஷன் வருது, அது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப எக்ஸலண்ட்டான ப்ராடக்ட், நல்ல இது. நீங்கள் மாட்டுக்கு கொடுக்குறன்னா ப்ரோட்டீன் தேவைக்கு வேண்டி கொடுக்குறீங்க, சீக்கிரம் கரையணும், உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஐட்டம் வேணும்னா இதுதான். இப்போ கட்டி புண்ணாக்குக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, கட்டி புண்ணாக்கில் ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் பட் ப்ரோட்டீன் கம்மி. ரெண்டாவது கரையாது, கட்டி கட்டியாக நின்று 2 நாள் ஆகும் கரையிறதுக்கு. பட் இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு தண்ணீர் தான் கூட இப்போ உங்களுக்கு போட்டு காமிச்சிடும், ஒரு 10 நிமிஷம் தான் அப்படியே உங்களுக்கு தண்ணியில் கலந்துரும், உங்களுக்கு சிரமமே இருக்காது. நீங்கள் உடைக்கிறதுக்கு 5 ரூபா செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு. ஸோ இது ஒரு எக்ஸலண்ட்டான சாய்ஸ் உங்களுக்கு. சொல்லுங்கள், ஸ்டாக்கு இருக்கிறப்ப கண்டிப்பாக போட்டுவிடலாம், இதானா பெரும்பகுதி போயிடுது, இருக்கப்போ நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நம்ம மெயினாக நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வேண்டி தான் இதுவே நான் காட்டுறேன்னு வந்தேன். இப்போ காலையில் கஸ்டமர்
சென்னை பேஸ்டு கஸ்டமர் தான். அவருக்கு ஒரு ஒரு 9 பேக் ஆர்டர் வந்தது. இப்போ இதை பேக் பண்ணி வச்சுருக்கோம். இன்றைக்கி டிஸ்பேச்சுக்கு ரெடியாக இருக்குது. எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட்டில் தான் போட்டுட்ருக்கோம். இந்த பேக்கு 130 வச்சுக்கோங்களேன், சார்ஜஸ் அவ்வளோ பண்ணுறாங்க. இது நம்ம எம்எஸ்எஸில் இன்றைக்கி போட்டுவிட்ருவோம். இந்த மாதிரி நீங்களும் சொல்லுங்கள், உங்களுக்கு எப்போ வேணுமோ 9 பேக் 10 பேக் இல்லை 1 பேக்னாலும் தாராளமாக அனுப்பிச்சிடலாம். நம்ம தீவனத்தை பார்த்துடலங்க. நம்ம தீவனத்தை கொடுக்குற விவசாய இடத்துக்கே நம்ம நேராக வந்திருக்கோம். ஏன்னா நம்ம சொல்கிறத விட விவசாயி உங்களுக்கு நேராக சொல்கிறப்ப அதோட நன்மை தீமைகளும் உங்களுக்கே தெரியும். அவர்கிட்ட நம்ம தீவனம் கடந்த ஒரு 2 வருஷமாக அவர் நம்ம தீவனம் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். ஆனால் நம்ம தீவனம் தவிட புண்ணாக்கு இதெல்லாம் கொடுத்துருந்து தீவனம் ரொம்ப பால் கம்மியாக இருந்துச்சுங்க. இப்போ வந்து ஆரோக்கியம் ஃபுட்ஸ் கொடுக்கறதுக்கு நேரத்துக்கு ஒரு லிட்டர் ஜாஸ்தியாக கிடைக்குது. அண்ணா என்னென்னா உமித்தவுடு இந்த கருக்காத்தவுடு இது கொடுத்துட்டு இருந்தார். அதை வந்து நான் ஒரு ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கிலோ இருக்குமாங்க? ஒரு கிலோ உங்களுக்கு பாலோட அளவு எந்த அளவு? அளவு வந்து முன்னோட இப்போ ஒரு லிட்டரு ஒரு நாளைக்கு ஒரு லிட்டரு சேர்ந்து வருது. பரவாயில்லைங்க, உங்களுக்கு அந்த செலவு ஓரளவுக்கு உங்களுக்கு கட்டுப்படியாது. பரவாயில்ல, ரொம்ப நல்லதுங்கண்ணா. இது இவர் ஒரு எளிய விவசாயி, ஒரு 5 மாடு வச்சுருக்காரு, ஒரு எளிய விவசாயி. இவங்க இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. ஒரு 5 மாடு 10 மாடு வச்சுருக்கவங்களுக்கு இது ரொம்பவே ஒரு எக்கனாமிக்கலாக இருக்குது. உங்களுக்கு ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் எக்கனாமிக். ஒரு மாடு வச்சுருக்கவங்க ஒரு 10 பொருள் அவங்களால 10 பை வாங்க முடியாது. அப்போது ஒரு பை வாங்குறப்ப அந்த எல்லா தேவையான பொருட்கள் எல்லாமே அவங்களுக்கு சேர்ந்து வந்துடுது. இதுதான் மெயினான இது. நன்றிங்கண்ணா உங்களுக்கு. இவ்வளோ நேரம் நம்மக்கிட்ட இருந்த தீவனத்தை பற்றி எல்லாமே பார்த்துருப்பீங்க. பெரும்பகுதி நம்ம மாட்டு தீவனத்துக்கு என்னென்ன அத்தியாவசியமான பொருட்களோ அது எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இது தமிழ்நாடு ஃபுல்லும் நாங்கள் ஒரு மூட்டை முதல் டெலிவரி செய்யப்படும். இப்போ நீங்கள் கூப்பிட்றீங்க எனக்கு பருத்தி கொட்டை ஒரு மூட்டை வேணும் அப்படின்னாலும் அந்த ஒரு மூட்டை பருத்தி கொட்டையை நாங்கள் அனுப்பிச்சிருவோம். அதிகபட்சம் 2-3 நாளில் தமிழ்நாடு, நீங்கள் திருநெல்வேலியாக இருந்தாலும் சரி, சென்னையாக இருந்தாலும் சரி, எந்த பகுதியாக இருந்தாலும் உங்களுக்கு அன்னத்த தேதியிலே அனுப்பிச்சு உங்களுக்கு எல்லோரும் நம்பர் கொடுத்துரும். எம்எஸ்எஸ், ரதிமீனா, கேபிஎன், அந்த மாதிரி எந்த டிரான்ஸ்போர்ட்னாலும் உங்களுக்கு அதில் நம்ம டெலிவரி உடனே செய்யப்படும். நீங்கள் கண்டிப்பாக கூப்பிட்டு ஒரு தடவைனாச்சும் ஒரு பேக் நாச்சு எங்கள்கிட்ட வாங்கி எங்கள் சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு தொடர்ந்து சேவை பண்ணுவோம். 24 மணி நேரம் அவைலபிளாக இருப்போம். நீங்கள் அப்படி ஃபோன் ஒரு நேரம் எடுக்கலினாலும் ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வாட்ஸ்அப்புக்கு ஒரு ரிப்ளை நாங்கள் கண்டிப்பாக கொடுத்துருவோம். அதனால் ரெஸ்பான்ஸ் வைஸ் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பொருளும் வந்து ரொம்ப நல்ல பொருள் அப்படின் கூட நாங்கள் சொல்ல, நல்ல ஒரு தரமாக ஒரு நார்மலாக நீங்கள் ஒரு கண்ணில் பார்த்து எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக அதில் எதுவும் ஒரு தப்பான விஷயமோ அது மாதிரி நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம். அந்த அஷூரன்ஸ் உங்களுக்கு எந்த காலத்துலேயும் நம்ம ஆரோக்கியம் பீச் கொடுக்கும். கண்டிப்பாக உங்கள் ஆதரவை எதிர்பார்க்குறோம். பசுமை விவசாயம் யூடியூப் சேனலுக்கு மிக்க நன்றி. அவர் வந்து நல்லா சேவை பண்ணி கொடுத்தாங்க. கண்டிப்பாக பொறுமையாக எங்களுக்கு தேவையான எல்லா தகவல்களையும் ரொம்ப நேர்த்தியோடவும் தன்னோட மாட்டுக்கு வாங்கினா எப்படி வாங்குவாங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளோட தரத்தை சோதித்து இது எப்படி இருக்குங்க என்னங்க இதெல்லாம் கேட்டு தான் பண்ணுறாங்க. ரொம்ப நல்ல ஒரு சேவையை கொடுக்குறாங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி.